அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் 8வது வகுப்பு சமூக அறிவியலில் குடிமக்களும் குடியுரிமையும் என்ற குடிமையியல் பாடத்திற்கான புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். நீங்கள் பாடம் வந்து கல்வி தொலைக்காட்சி சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிலர் வந்து எனக்கு 1 மார்க் 2 மார்க் கேட்டிருந்தீங்க. நம்ம கொஞ்சம் வேக வேகமாக போவோம், ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம அடுத்து 2வது பருவத்துக்கான பாடம் பார்க்கணும். அதனால் கொஞ்சம் வாங்க சீக்கிரம். அதனால தான் கொஞ்சம் வேக வேகமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? அதாவது ஆவண்ணா, சொத்துரிமை பெறுவதன் மூலம். 2, அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்ற பிரிவுகள் குடியுரிமை பற்றி குறிப்பிடுகின்றன? இதற்கு வந்து ஆவண்ணா தான் பதில். 2, 5, 11 இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? அதாவது குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒரு நாட்டின் குடிமக்கள் அந்நாடு வழங்கும் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பெற தகுதியுடையவர் ஆவர். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒற்றை குடியுரிமை மட்டும் வழங்குகிறது. அடுத்து 3 பாருங்கள், இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் வெளிநாடு வாழ் இந்தியர் என அழைக்கப்படுகிறார். மக்கள் அனைவரும் உரிமைகள் மற்றும் குடிமை பொறுப்புகளையும் இயற்கையாக பெற்றிருக்கின்றனர். உலகளாவிய குடியுரிமை என்பது இளைஞர்களை நவீன சமுதாயத்தை வடிவமைப்பதில் பங்கேற்கச் செய்யும் ஒரு யோசனையாகும். அடுத்து பாருங்கள், சரியா தவறா? அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. இது தவறு, அவங்க வந்து இரட்டை குடியுரிமை தான் வழங்குகிறாங்க. அடுத்து பாருங்கள், வெளிநாட்டு குடியுரிமை கொண்டு இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவருக்கு வாக்குரிமை உண்டு. இது தவறு. அடிப்படை உரிமைகளை இந்திய குடிமகன் அனுபவிக்க நமது அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளிக்கிறது. சரி, நாட்டுரிமையை மாற்ற இயலும், ஆனால் குடியுரிமையை மாற்ற இயலாது. இது தவறு. அடுத்தது பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் பொருத்தமான விடைகளை தேர்வு செய்க. ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறது? ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமையை பெறும்போது பதிவு செய்வதன் மூலம், தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றார் என்று அரசு கருதும் போது. அடுத்து பாருங்கள், போரின் போது எதிரி நாட்டிடம் இந்திய குடிமகன் வணிகம் செய்யும் போது. இதற்கு வந்து ஆவணம் தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். அடுத்து வாங்க, கூற்று. 1962 பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்கள் ஆயினர். காரணம், 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்கள் ஆயினர். இது வந்து ஆனாதான் சரியான விடை. அதாவது காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து பாருங்கள், 1 மார்க் ஓரிரு வார்த்தைகளுக்கு நீங்கள் பக்கம் போட்டிருக்கிறத பார்த்துங்க. அதாவது 1வது கேள்வி வந்து 209வது மக்களுக்கு, 2வது கேள்விக்கான பதில் 211, 3க்கு வந்து 212, 4வது கேள்விக்கு 210வது மக்களுக்கு. நீங்கள் எங்கள் வேதை பார்த்துக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இது பயனுள்ள வீடியோ வர நண்பர்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.